முதலாண்டு முதல் பருவ மாணவியருக்கு வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய பகுதி புதுக்கவிதைகள். புதுக்கவிதைக்கான விளக்கத்தை பார்க்கலாமா? கற்பனையின் வழிபாடு கவிதை என்று கவிஞர் ஷெல்லி கூறுகிறார். கவிதையின் அடிப்படை வாழ்க்கையை பற்றிய திறனாய்வு என்று கூறுகிறார். அழியா உண்மையும் அழகு மிகுதியாக பெற்று திகழ்தலை தலை சிறந்த கவிதையின் இலக்கணமாக கூறுகிறார்கள். கவிதை என்பது சொற்களில் இல்லை, ஒளி நயத்திலே இல்லை, மடை திறக்கும் உணர்வு நிகழ்ச்சியிலே, சுட்டிக்காட்டும் பேர் உண்மையிலே பொதிந்து கிடக்கிறது என்று நா பிச்சுமூர்த்தி அவர்கள் கூறுகிறார்கள். புதுக்கவிதை உணர்வுக்கும் உண்மைக்குமே முதன்மை கொடுக்கிறது என்றும் நா பிச்சுமூர்த்தி அவர்கள் தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். புதுக்கவிதையுடைய வளர்ச்சி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் ஆரம்பத்திலிருந்து துவங்குகிறது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வசன கவிதையே புதுக்கவிதைக்கு வித்தாக இருக்கிறது. பாரதிக்கு பிறகு புதுக்கவிதை முயற்சியில் ஈடுபட்டவர் நா பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் வரலாற்றில் இடம் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இடம் பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் வரிசையில் பார்த்தால் கூபா ராஜகோபாலன், தீசோ வேணுகோபாலன், டி கே துரைசாமி, சுந்தர ராமசாமி, சிசு செல்லப்பா, சி மணி, தர்ம சிவராமு, எல் வைத்தீஸ்வரன், வள்ளிக்கண்ணன், மா இளைய பெருமாள், கானா சுப்பிரமணியம், ஞானக்கூத்தன், கலாப்பிரியா, மு மேத்தா, மி ராஜேந்திரன், மகாகவி, தணிகை செல்வன், அபி, விக்ரமாதித்யன், இன்குலாப், நா காமராசன், அப்துல் ரஹ்மான், வைரமுத்து, தமிழன்பன் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறார். இவர்களுடைய எழுத்துக்கள் வெளிவந்த இதழ்களாக சரஸ்வதி, எழுத்து, தீபம், விழிகள், கசட தவற, வானம்பாடி, கணையாழி, நிகழ் ஆகிய பத்திரிகைகள். நாம் புகைப்படத்தில் பார்த்து கொண்டிருப்பவர் நா பிச்சமூர்த்தி. இயற்பெயர் வெங்கட மகாலிங்கம். பிறப்பு August 15, 1900. இறப்பு December 4, 1976. புதுக்கவிதையின் திருமூலர் என்று இவரை அழைக்கிறார்கள். தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என்றும் இவரை அழைக்கிறார்கள். இவர் வழக்கறிஞர் பட்டம் பெற்று பணியாற்றியவர். இந்து அறநிலைய அதிகாரியாகவும் பணியாற்றியவர். இவருடைய தனிச்சிறப்புகளாக தமிழ் இலக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுகிறார். தத்துவார்த்தம் புனைந்த கதை சொல்லும் பாணியினை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர். பார்க்கின்ற இயற்கை காட்சியெல்லாம் கவிதை உணர்வாய் வார்த்தை கோலமாய் அவர் உள்ளத்தில் இருந்து ஊற்றாய் சுரந்து யதார்த்த பார்வையும் பார்த்ததை அப்படியே வரிகளில் தேக்கி வார்த்தை எடுக்கும் நேர்த்தியும் கைவரப்பெற்றவர். இவர் எழுதியுள்ள கவிதை நூல்கள் காட்டு வாத்து, வழித்துணை, கோடைவன். நம் பாட புத்தகத்தில் இடம்பெற்ற தெரியவில்லை என்னும் கவிதையிலிருந்து முதல் பத்தியாக மலையை பார்க்கிறேன் சிலைக்காகும், கோயிலுக்காகும், பங்களாவின் சுற்றுச்சுவர்க்காகும், தாரோடும் வீதிக்கு ஜெல்லிக்கல்லாகும், மலை சிகரம் மனித சாதனைக்காகும், ஏதேதோ தெரிந்தாலும் மலையாக பார்க்க தெரியவில்லை என்கிறார். இந்த வரிகளின் வெளிப்பாடு எதை குறிக்கிறது தெரியுமா? மனித மனம் இயற்கையில் ஒட்டாமல் இயந்திரத்தனமாக இருப்பதை சுட்டிக்காட்டுகிறார். மலையின் அழகை ரசிக்காமல் அதன் தேவையை மட்டுமே உள்வாங்கிக் கொள்ளும் மனிதனின் சுயநல பார்வையை எடுத்துக்காட்டுகிறார். மலையின் அழகு தனித்துவமானது, அதை ரசிக்காமல் இருக்கக்கூடிய மனித சுயநல தேவையை இங்கு எடுத்துரைக்கிறார். எவ்வளவோ தெரிந்தாலும் மலையின் இயற்கை அழகு அதன் பின்னணி
எதுவுமே நம் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கிறது. எவ்வளவு இயந்திரத்தனமாக நம் வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அடுத்த பத்தியாக, மலரை பார்க்கிறேன், புலரும் காதலுக்கு தூண்டில் உள்ளாகும். அத்தற்காகவும் படத்துக்காகவும் ஏதேதோ தெரிந்தாலும் மலராக பார்க்க தெரிவதில்லை. மனித மனமானது மெல்லிய மலரின் அழகினையும் அதன் மனத்தையும் நுகர மறுக்கும் மானுடன் இறுகி போன இதயத்தையும் அறிய முடிகிறது. மனிதன் என்பவன் மலரின் அழகை ரசிக்க தெரியாமல் இயந்திரத்தனமாக இருக்கிறான் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அந்த மலர் நம்மளுடைய மனதிற்கு எவ்வளவு இன்மையை கொடுக்கிறது என்ற தேவையையும் நுகர மறுக்கும் மனித மாண்பினை எடுத்துரைக்கிறார். என்னை பார்க்கிறேன், கண்காணா சமூகத்தை நிலைநிறுத்தும் கல்தூண், பரிணாமத்தின் பனிச்சிகரம், சந்ததியின் சங்கிலியால் காலம் காட்டும் கடை கருணை, ஏதேதோ தெரிந்தாலும் நானாக பார்க்க தெரியவில்லை என்கிறார். இந்த சமூகத்தை மாற்றியமைக்கும் தூணாகவும் மனித இனத்தின் ஒரு துளியாகவும் தான் பார்க்க முடிந்ததை தவிர, யதார்த்த பார்வையால் மனிதனை இரத்தம் சதை எலும்பு இதயம் படைத்த மனிதனாக பார்க்க முடியாமல் போனதை தத்துவ பாங்கில் அமைந்த இந்த கவிதை எடுத்து காட்டுகிறது. ஆகவே மாணவியரே, நாம் மனித மனம் மனத்தோடு இருப்போம். மனித மனம் என்பது இயல்பாக இருக்க வேண்டும். மனித மனம் இயற்கை காட்சியோடு ஒன்றிணைக்க வேண்டும். மனிதன் எப்பொழுதுமே மனிதனாக இருக்க வேண்டும் என்ற தத்துவ பாங்கில் அமைந்த இந்த கவிதையை நாம் உணர்வோம் தானே. நன்றி, வணக்கம்.